हाय फ्रेंड्स वेलकम टू भारतीस किचन इनके नम भारतीस किचन प्रॉन ग्रेवी एप्ली पन्रदन पाक पोरो इदुक्कु तेवयान पोरुट्कल ऑनियन नालु टोमेटोस रेंडु अदुक्कप्रमा नमक्कु तेवयान अलवु प्रॉन्स दैट इज़ ओरु 30-40 प्रॉन्स अप्रमा वंदु चिल्ली पाउडर 2 टीस्पून्स कोरियांडर पाउडर 2 टीस्पून्स प्लस साल्ट टू टेस्ट அதுக்கப்புறமா வந்து இதுக்கு தேவையான ஆயில் வந்து 4 குழிக்கரண்டி அளவு தட் இஸ் பிக் டீஸ்பூன்ஸை விட இன்னும் கொஞ்சம் பெருசுனே சொல்லலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம எடுத்திருக்க வாணலியில் 4 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றி கட் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியன்ஸை மீடியம் சைஸ்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியன்ஸை நம்ம இதனோட சேர்த்துடுறோம் இப்போ எல்லாத்தையும் அரிஞ்சு போட்டிருக்க வெங்காயத்தை எல்லாமே நம்ம என்ன பண்ணணும் சுருங்க வதக்க ஆரம்பிக்கணும் கண்டினியூஸாக நம்ம எண்ணெயில் ப்ரௌனிஷாக ஆகிற அளவுக்கு தட் இஸ் கோல்டன் ப்ரௌனாக ஆகிற அளவுக்கு நம்ம எண்ணெயில் நல்லா வந்து ஆனியன்ஸை வறுக்கணும் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா ஆனியன்ஸோட கலர் ஆட்டோமேட்டிக்காக ஸ்லைட் கோல்டன் ப்ரௌனிஷாக டேர்ன் ஆகும்போது நம்ம டொமேட்டோஸை ஆட் பண்ணணும் ஸோ இப்போது அந்த ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் இப்போ போயிட்டு இருக்கு நம்ம நல்லா ஆனியன்ஸை வதக்கிக்கிட்டு இருக்கோம் இன்பிட்வீன் டைமில் நம்ம டொமேட்டோஸை நல்லா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு ரெண்டு டொமேட்டோஸை கட் பண்ணி வச்சுக்கணும் அந்த ரெண்டு டொமேட்டோஸையும் கட் பண்ணி வச்சதை நம்ம இந்த ஆனியன் வதங்கிட்டு இருக்கும் போது ஸ்லைட் ப்ரௌனிஷாக ஆகும்போது நம்ம இதோட ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஆனியன்ஸையும் இந்த டொமேட்டோவையும் நல்லா சுருங்க வதக்கணும் அப்போது அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் ஃப்ரெஷ்ஷாக ப்ரான்ஸை க்ளீன் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா அந்த ப்ரான்ஸை நல்லா வந்து சால்ட்டை போட்டு கழுகிட்டு அதை நம்ம இந்த ஆனியன் டொமேட்டோ கலவையில் வந்து நம்ம போட்டுட்டு நல்லா பெரட்டி விட்டுருந்தோம் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பெரட்டு பெரட்டும் போதே நம்ம இறால் இருக்க தண்ணியெல்லாம் கீழே விட்டுட்டே இருக்கும் அப்போ வந்து உங்களுக்கு வந்து கிரேவி வந்து பார்க்குறதுக்கு லைட்டாக தண்ணி ஆகிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து ஆக்சுவலாக வந்து தண்ணி ஆகாது நீங்கள் நல்லா இறாவை வந்து பிழிஞ்சிட்டு இறால்களை வந்து நல்லா பிழிஞ்சிட்டு அதை நீங்கள் போட்டுட்டு நல்லா கலக்கிற அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் நல்லா வதக்கிட்டு ஒரு 2 டீஸ்பூன்ஸ் ஆஃப் சில்லி பவுடர் வெர்சஸ் கொரியாண்டர் பவுடர் நம்ம இது ரெண்டுத்தையும் சேர்த்து அரைப்போம் இல்லையா அந்த மிளகாத்தூள் சொல்லலாம் ஸோ இப்போ நீங்கள் ஈக்குவல் ப்ரொபோசிஷன் ரெண்டு மிளகாத்தூள்னா ரெண்டு தனியாத்தூள் தேவையான அளவு உப்பை போட்டு நம்ம இந்த ஆனியன் டொமேட்டோ ப்ரான்ஸ் ப்ளஸ் சில்லி பவுடர் கொரியாண்டர் பவுடர் சால்ட் எல்லாத்தையும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா கம்ப்ளீட்டாக கலக்கிறோம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பெரட்டி கலக்கி விட்டுடணும் கரண்டியில் பெரட்டி பெரட்டி கலக்கிட்டே இருந்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்மளோட காரம் ஃபுல்லாக எல்லா ப்ரான்ஸுக்கும் அதில் ஆட் ஆகிடும் அப்போ உங்களுக்கு வந்து லைட்டாக இப்போ தண்ணி விடுற மாதிரி இருக்க பாருங்கள் இந்த ஸ்டேட்டில் இந்த தண்ணி விடுற மாதிரி இருக்கும்போது நமக்கு என்ன பண்ணணுன்னா இந்த தண்ணியில் வந்து ப்ரான்ஸால் வேக முடியாது ஸோ கொஞ்சம் நம்ம வாட்டர் கூட ஆட் பண்ணோன்னா நமக்கு நல்லா ப்ரான்ஸ் வந்து வெந்து வரும் ஸோ அந்த வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம ப்ரான்ஸை சுருக்கி அந்த கிரேவியை பண்ணலாம் இப்போது இந்த ப்ரான்ஸுக்கு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ளேட் பண்ணி மூட போகிறோம் ஸோ இதை நல்லா பெரட்டி விட்டுட்டு நம்ம போட்டிருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நல்லா பெரட்டிட்டு கொஞ்சமாக வாட்டர் ஊற்றி நம்ம இந்த அளவுக்கு தான் வாட்டர் ஊற்றிட்டு நல்லா பெரட்டிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா